ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னென்னா எனக்கு நமக்கு நிறைய ஃபாலோவேர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது ஒரு ஒரு பெண்மணி வந்து ஒரு உருக்கமான ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தீங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் விஷயத்தில் இருக்குது நாங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு குடும்பம் பட் நாங்கள் என்ன பண்ணாலும் சில விஷயங்கள் எங்கள் வீட்டில் ஒரு அலறல் சத்தம் அதே மாதிரி ஒரு எதிர்மறையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது சார் அப்படிங்கும் போது அதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து இது எல்லாருக்குமே பயன்பெறட்டும் அந்த பெண்மணி அவங்க பேர் சொல்ல வேணான்றதுனால அந்த பெண்மணின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்குறீங்க கண்டிப்பாக தெரியும் ஸோ இது வந்து நீங்கள் எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகளை சரி செஞ்சுக்கிறதுக்காக தயவு செஞ்சு நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எதிர்மறை சக்திகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க இது ஏன் எல்லாத்துக்கும் நான் வந்து ஜாதகத்தை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் தயவு செஞ்சு அது இல்லை பட் அந்த ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் அது ஏன் நடக்குது ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தசா நல்ல புத்தி நல்ல அந்தரநாதன்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்டக்கே வராது அப்போ வந்து உங்களுக்கு பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ இல்லை பாதகாதிபதி அந்தரநாதனோ இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயோ இல்லை உங்கள் சஞ்சித கர்மாலேயோ இல்லை உங்கள் பிராரப்த கர்மாலையோ இந்த மாதிரி சில சூட்சம ரகசியங்கள் வந்து அந்த ஜாதகத்தில் தெரியும் கற்ற ஜோதிடருக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்போது அதையும் நீங்கள் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த பெண்மணி சொல்லியிருந்தீங்க நான் இதை மாற்றினேன் மாறலை அது மாற்றினேன் மாறலை நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் இது தான் சொல்கிறேன் எதிர்மறையாக நம்ம பேசுகிறத விட அந்த மாதிரி ஒருத்தர் ஏமாறணும்னு விதி இருந்ததுன்னா அந்த கட்டத்தில் இருக்குங்க சரிங்களா விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் அதுக்கும் விதி பயப்படணும் அதை வந்து பகுத்தறிவாளர்கள் விட்டுருவாங்க ஏன்னா அது அவங்க சாதகமான விஷயமா இருக்கோ இருக்கோ இருந்துடக்கூடாதுன்றதுனால அதை வந்து சொல்ல மாட்டாங்க விதியை கண்டிப்பாக வெல்லலாம் ஆனால் அதுக்கும் அந்த ஜாதக கட்டத்தில் வந்து இடம் இருந்தால் தான் அந்த விதியவும் வெல்ல முடியும் ஸோ அதனால் ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த தாந்திரிக பிரயோகத்துக்கு பண்ணும்பொழுது எளிமையான விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய செலவுகள்லாம் கிடையாது இந்த நாலு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க நாலு கிராம்பு எடுத்து வச்சுட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்துகிட்டு ஈவன் நீங்கள் உப்பளத்தில் போய் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லது உப்பளம்னா இந்த தூத்துக்குடியில் இருக்கிறது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய உப்பளங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க இப்போ இல்லை ஒரு வேளை நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கேயும் கிடைக்கும் உப்பள உப்பெல்லாம் கிடைக்குதுங்க இல்லை ராக் சால்ட் வாங்கிக்கோங்க இந்த ராக் சால்ட்டை வாங்கிக்கோங்க கல்லுப்பை வாங்கிக்கோங்க இந்த கல்லுப்பை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இது எல்லாமே ஒரு தெய்வீகமாக நினச்சிட்டு அந்த நாலு கிராம்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க புதுசாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் கண்ணாடி கிண்ணம் வாங்கிக்கணும் நான் கண்ணாடி கிண்ணம்னு சொன்னால் பிளாஸ்டிக் கிண்ணம் பார்க்கலாமான்னு சொல்லி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கீழே வந்து கேட்கக்கூடாது இது வந்து கண்ணாடி கிண்ணம்னா கண்ணாடி கிண்ணம் தான் வச்சுக்கணும் சரிங்களா அதனால கண்ணாடி கிண்ணம் சொல்கிறோம்னா அதில் ஒரு தாந்திரிக விஷயம் இருக்கிறதுனால சொல்கிறேன் அது ஒரு பெரிய காஸ்ட் ஆகாதுங்க அந்த கண்ணாடி கிண்ணம் வாங்கிக்கோங்க நாலு கிண்ணம் வாங்கி வச்சுக்கணும் அதில் சந்தனம் குங்குமம் பொட்டுகள் வச்சுருங்க அதோடு சேர்த்து அந்த நாலு கிராம்பு இருக்கிறத உள்ளே போட்டு வச்சுக்கோங்க தனியாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு இதில் வந்து ஒரு நிறைவாக பிரமிடிக்கல் நல்ல கை நிறைய ஒரு உப்பை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கணும் மஞ்சள் எடுத்துகிட்டு விநாயகர் பிடிச்சிக்கோங்க விநாயகர் பிடிச்சிட்டு விநாயகர் மந்திரங்கள் சொல்லுங்கள் விநாயகர் மந்திரங்கள் சொல்லும்போது கையில் அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிண்டே இந்த அருகம்புல்ல அந்த விநாயகருக்கு நீங்கள் பாவிச்சு வச்சுருக்கிற திருவுருவ சிலையோ திருவுருவப்படமோ மஞ்சள் புள்ளையாரோட சேர்த்து போட்டுண்டே வரணும் இதை நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ சொம்பு கலச சொம்பு வந்து உருவாக்குங்க அதை நான் இன்னொரு பதிவில் நான் சொல்லித்தரேன் குலதெய்வத்தை எப்படி கலச சொம்பு குலதெய்வத்தை சொம்புக்குள்ளெல்லாம் அடைக்க முடியாது குலதெய்வமாக நம்ம பாவிக்கக்கூடிய எங்கள் மலையாள முறைப்படி பண்ணக்கூடிய கலச வழிபாடு இது சரிங்களா அப்படிங்கும்போது அந்த மெத்தட்ஸ் சொல்லித்தரேன் அடுத்த பதிவில் அப்போ ஒரு சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஜென்ரலாக வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஒரு புது சொம்பு வாங்கி வச்சுக்கோங்க அந்த சொம்பில் வந்து நீங்கள் என்ன செய்ங்க தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணீர் எடுத்துகிட்டு மாவளை எடுத்துக்கோங்க மாவலை வச்சுட்டு ஒரு தேங்காய் வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நாலு பக்கம் சந்தன குங்குமத்தை வச்சுட்டு அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது ஒருவேளை பெண் தெய்வமாக இருந்தால் உங்கள் குலதெய்வம் வந்து ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் வந்து எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் பராக்குனா வரார் வராருன்னு அர்த்தம் சரிங்களா ராஜா பராக்குன்னு அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு உங்கள் குல தெய்வம் பேச்சியம்மனாக இருந்தால் பேச்சியம்மாய சரிகா பராக்குன்னு கூப்பிடுங்க அப்போ அந்த பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டியது அரளியே எடுத்துக்கோங்க இல்லை அது ஆண் தெய்வம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை முனீஸ்வர சுவாமி தான் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டியது வில்வத்தை எடுத்துக்கோங்க வில்வத்தை எடுத்துட்டு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முனீஸ்வர தேவாய சரிஹா பராக் அந்த கலசத்தில் அதை போடுங்க இல்லைங்க நான் வந்து வைணவ தெய்வங்க பெருமாளுங்க துளசி எடுத்துக்கோங்க இதே மாதிரி அந்த பிரயோகத்தை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரயோகங்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த இதை எடுத்துகிட்டு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தலையை நல்லா சுற்றுங்க அதாவது அந்த கல்லுப்பை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த வீட்டில் வந்து இது ஒருத்தருக்கு ஆகுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை போய் பார்த்துருக்கீங்க அப்படி ஒரு இதாக சொல்கிறேன் கோர்வையாக அதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதோடு சேர்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் செய்கிறீங்க சரிங்களா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க தலையை நல்லா இருபத்தி ஏழு தடவை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உக்காத்தி வச்சு செய்யுங்க செஞ்சுட்டு ஒருவேளை குடும்பத்தில் இங்கே இருக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் யார் அந்த வீட்டில் இருக்கீங்களோ அவங்க தலையை சுற்றிட்டு இருபத்தேழு ரூபா சுற்றிட்டு அந்த நாலு இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து போட்டுருங்க அந்த குவியலாக எடுத்து வச்சு வச்சிருங்க இது என்னைக்கு செய்யணும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செய்யணும் செவ்வாய் புதன் வியாழன் உங்கள் ஆற்றுல இருக்கணும் சரிங்களா இந்த நாலு இதை எடுத்து அப்படியே குவிச்ச குவியல் எடுத்து எடுத்து அதில் போட்டு போட்டு அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிராம்பை எடுத்து அந்த நாலு இதில் அப்படியே வைங்க நாலு இதை அப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய தெய்வம் யாருன்னா காளி ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும் காளியை பார்த்து பயப்படாதீங்க அன்பர்களே காளி வந்து சக்தி ஸ்வரூபம் சரிங்களா சக்தி இருந்தால் தான் சிவன் சிவன் இருந்தால் தான் சக்தி சிவமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே காளி தான் அதனால் ஒரு தெய்வத்துக்கே சக்தி வேணும்னாலும் அவங்க காளியை நினச்சாதான் தெய்வத்துக்கே சக்தி கிடைக்கும் அதனால் காளியை ஒதுக்காதீங்க அவங்க வீட்டை விட்டு அதனால் காளி வழிபாடை பண்ணுங்கள் இந்த காளி வழிபாடை பண்ணிவிட்டு இதை மனசார சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் காளியை கூப்பிடும்போது என்ன செய்யணும் அரளிப்பூவும் அதே போல் மல்லிகை பூவும் மல்லிகை உதிரி பூவை எடுத்துகிட்டு ஒரு இதை வந்து மல்லிகை பூ போடுங்க ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வக ஓம் கிரீம் காளிகாய அதே மாதிரி ஓம் கிரீம் காளிகாய ஸ்வக ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வகான்னு சொல்லிவிட்டு அந்த இதை எடுத்து போடுங்க அரளிப்பூவையும் கலந்து போட்டுகிட்டே வாங்க இதை ஒரு நூற்றி எட்டு தடவை பண்ணிவிட்டு இந்த நாலு திசையில் இதை எடுத்து வச்சுருங்க இந்த நாலு திசையில் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல நாலு திசையில் எடுத்து வச்சுட்டு செவ்வாய்கெழமை வைக்கிறீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் இதை மாற்றிடணும் இதை எடுத்துகிட்டு ஓடுற தண்ணியில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் போட்டுருங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உப்பு அந்த கிராம்பு இதெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேசினில் போட்டு கழுவிடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க வீட்டில் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் இதோட சேர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒருவேளை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன் அன்பர்களே ஒரு வேளை உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி தாந்திரிக விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படியும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்